எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம விஷால் அண்ணாவோட மார்க் ஆண்டனி இந்த படத்துக்கான டீசர் ரிலீசிங் டேட்டா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அயலான் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டா இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 68வது படத்துக்கான ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன நியூஸ் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம விஷால் அண்ணாவோட மார்க் ஆண்டனி இந்த படத்துக்கான டீசர்லாம் வந்து வர April 27 வர வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மார்க் ஆண்டனி படத்துக்கான டீசர்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல நம்ம எஸ்ஜே சூர்யா சாரும் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல அவர் நடிக்கிறாரு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா இந்த படத்துக்கு வந்து இசையமைக்கிறாரு. இந்த மார்க் ஆண்டனி படத்துக்கான மத்த அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம எஸ்கே அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்கே அண்ணாவோட அயலான் படத்துக்கான ரிலீஸ் டேட்டே வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்கே அண்ணாவோட இந்த அயலான் படம் வந்து வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த விஷயத்தை இப்போ வந்து அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம எஸ்கே அண்ணாவோட இந்த அயலான் படத்துக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வந்து இருக்கு. இந்த அயலான் படம் வந்து ஒரு சைஃபை ஜெனர்ல அந்த படம் வந்து உருவாகுது. இந்த அயலான் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து ரவிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த அயலான் படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இசையை வந்து அமைக்கிறாரு. இப்போ நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா லியோ படத்துல அவர் வந்து கமிட்டியா கேட்டு அவர் வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்நிலையில நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 68வது படத்துக்கான ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 68வது படத்தை நம்ம சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள்லாம் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா வச்சு பூவே உனக்காக, துல்லாத மனமும் துல்லும், லவ் டுடே, ஷாஜகான், அதுக்கப்புறம் வந்து திருப்பாச்சி ஜில்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை அவங்க வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 68வது படத்தையும் வந்து நம்ம சூப்பர் குட் பிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. இதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட 68வது படத்தை நம்ம சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்களா இல்ல வேற யாராவது வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.